ஓகே, ரொம்ப நாள் எல்லாரும் கேட்டுட்டு இருந்த வீடியோ மியூக்கஸ்லெஸ் டயட்ல ஒரு டயட் பிளான். வித்தவுட் ஃபர்தர் அடு, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஒன்ஸ் அகைன், மியூக்கஸ்லெஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம் அப்படின்ற புக்கை ஃபுல்லாக படிங்க. அதை படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நான் அந்த புக்கை படிச்சுட்டு அதில் நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி வெர்ஷனில் அங்கே சொல்லியிருந்த நிறையா காய்கறிகள் அதெல்லாம் நம்ம ஊரில் கிடைக்காது. ஸோ நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி நான் இதை அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதில் என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் கேட்ட மாதிரி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணால் அதான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மெயின் கான்செப்ட் என்னென்னா, சாப்பாட்டில் இருக்கக்கூடிய உயிரை கொல்லக்கூடாது. இந்த காய்கறிகள் பழங்கள் அதை சமைக்காமல் சூடுபடுத்தாமல் சாப்பிட்ணும், அதுதான் மெயின் கான்செப்ட். ஒர்க் அவுட் பண்ணாமல் உடம்பை குறைக்க முடியுமா அப்படின்றதுக்காக இது ட்ரை பண்ணேன். மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்காக 1 மந்த்தில் வெயிட்டு எக்ஸ்ட்ராடினரியாக குறைஞ்சிருச்சு. ஆனாலும் அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸுன்றது ரொம்ப எக்கச்சக்கமாக இருந்தது கூட. ஸோ அதனால் நான் அதை அப்படியே கண்டினியூ பண்ணேன். ஒரு வேளை வெயிட் குறைக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இதில் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் தான் ரொம்ப முக்கியம். கூட அஃப்கோர்ஸ் டயட் நீங்கள் மாற்றி ஆகணும். இந்த ஃபுல் வீடியோ அதை பற்றி தான். அது ரெண்டும் உங்களால் முடியாதுன்னா இந்த வீடியோவால் உங்களுக்கு யூஸ் இல்லை. பட் பாருங்கள், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், மேபி ஃப்யூச்சரில் உங்களுக்கு இது யூஸ் ஆகலாம். பட் ரொம்ப பயப்பட தேவையில்ல. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும்னா லைஃப் லாங்கில் ஃபாலோ பண்ண போகிறது இல்லை. ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் போதும். அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான ரிசல்ட்ஸ் கிடைச்ச அப்புறம் உங்களோட டெய்லி லைஃப்பில் நார்மலாக ஃபாலோ பண்ணுற டயட்டை கொஞ்சம் ஒரு சில வெரைட்டிக்கு ஏற்ற மாதிரி மாற்றி இது நீங்கள் அப்படியே உங்களால் எவ்வளோ நாள் வேணுமோ அவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் தொடவே கூடாதுன்னா கிடையாது. அப்பப்போ வேணுங்கும்போது டேஸ்ட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் நீங்கள் உங்கள் மைண்டை நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சுக்கணும். மனசு ரொம்ப பயப்படும், ஏன்னா ஒரு காய்கறிகள் பழங்கள் சமைக்காமல் சாப்பிட்றோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி விஷயம் சாப்பிட்ருக்க மாட்டீங்க, அதனால இதுலேருந்து சத்து கிடைக்குமா அப்படின்னு ரொம்ப பயம் இருக்கும். ஸோ அதுக்காகலாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. மேபி உங்களுக்கு அப்படி ரொம்ப பயமாக இருக்குன்னா இன்னும் கொஞ்ச நாள் இதை பற்றி ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை ட்ரை பண்ணுங்கள். என்னோடய பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள், நான் இதை ட்ரை பண்ணும்போது என்னென்ன நடந்துச்சுன்னா போட்டிருக்கேன். நான் இது மேலே நம்பிக்கை இல்லாமல் இந்த புக்கை வாசிச்சுட்டு இது என்னடா ரொம்ப இவ்வளோ இதுவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ட்ரை பண்ணுவோன்னு ட்ரை பண்ணேன், செம்மையாக இருந்தது. ஸோ அந்த பழைய வீடியோஸை பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் எப்பயுமே எனர்ஜெட்டிக்காக இருக்கும் இந்த டயட்டில் இருக்கும்போது. இந்த டயத்தை பற்றி படிக்கும்போது நம்ப முடியாமல் இருந்தது, ஆனால் ட்ரை பண்ணும்போது பார்த்தா எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடச்சிது. ஆனால் நான் இதை ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காக பண்ணல, எனக்கு எந்த மேஜர் சிக்னஸும் கிடையாது. பட்டு அல்சர் ப்ராப்ளம் மட்டும் இருக்கும், அப்பப்போ வாய்ப்புன்னு வரும், வயிறு எரிச்சல் அந்த மாதிரி விஷயம் மட்டும் இருந்தது. மற்றபடி எதுவும் மேஜர் இஷ்யூலாம் எதுவும் கிடையாது. ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரிலாம் போனதே இல்லை. ஏன்னா இந்த டயட் ஃபாலோ பண்ண அப்புறம் நல்லா தூக்கம் வந்துச்சு, நைட்டு சூப்பராக தூக்கம் வந்தது. காலையில் ஒரு 3.5 மணிக்கெல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே எழுந்திரிச்சிருவேன். நாள் ஃபுல்லாக செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், செம்ம எனர்ஜெட்டிக்காக இருந்தது, மைண்டு செம்ம கிளியராக இருந்தது. என்ன தான் ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் அந்த ப்ராப்ளம் தனியாக இருக்கும், நம்மளுடைய மைண்டு தனியாக இருக்கும். நல்லா செம்ம கிளியராக இருந்துச்சு மைண்டு. அதுதான் இதை நான் ரொம்ப நாளாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு நிறையா வேஸ்ட் ஆகும். வேஸ்ட் ஆகும்னா என்னென்னா, இங்கே ஜென்ரலாக நிறையா சாப்பிட்டு பழகியிருப்போம். பட் இந்த டயட்டில் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப கம்மியாக சாப்பிட்டாலே போதும், இவ்வளோ தான் இருக்கும். வழக்கமாக இவ்வளோ சாப்பிட்றோம்னா இவ்வளோ சாப்பிட்டாலே போதும். ஸோ நம்ம சமைக்கிறது பத்தாது, சமைக்கிறதுன்னு இந்த கட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ குக் பண்ணாமல் நம்ம ரெடி பண்ணக்கூடிய விஷயம் கொஞ்சம் நிறையா தேவைப்படும் நினைப்போம். ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தாலே போதும். ஸோ அதனால் கொஞ்சம் கம்மியாகவே ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும். அது உங்களுக்கு எந்த அளவு பத்துதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு தோட்டம் இருந்துச்சுன்னா சூப்பர், அதில் வர்ற காய்கறிகளே போதும், அதை வச்சே செம்மையாக சாப்பிட்லாம். இல்லை ஒரு வேளை நீங்கள் மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறீங்க, உங்கள் வீட்டில் வேறு யாருமே அதை ஃபாலோ பண்ணலன்னா செம்ம பிரச்சனையே இல்லை, உங்களுக்கு செலவே இருக்காது. அவங்க சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுல 1-2 காய்கறி எடுத்தே நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையானதை விட ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், உங்களுக்கு செலவே எதுவும் ஆகாது. தனியாக நீங்கள் எதுவும் வாங்கணுன்ற அவசியமே இருக்காது. வெறும் காய்கறிகள் பழங்கள் மட்டுமே சாப்பிட போகிறோம், ரொம்ப ஆர்கானிக்காக இருக்கணும் அப்படி இப்படின்லாம் ரொம்ப யோசிக்க தேவையில்ல. அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக இப்போ எல்லாமே மருந்தடிச்சு தான் வருது, அது நீங்கள் சும்மா ஒருத்தர் கழுவினீங்கனாலே போதும், கழுவிட்டு சாப்பிட்டாலே போதும், பிரச்சனை இல்லை. அது என்ன டாக்ஸின் இருந்தாலும் அதை நம்ம லிவர் க்ளீன் பண்ணிவிடும். ஸோ இன்னும் ரொம்பலாம் பயப்படாதீங்க. நான் அந்த மாதிரி நார்மலாக கிடைக்கிறது தான் சாப்பிட்டேன், எதுவும் ஸ்பெஷலாக எக்ஸ்க்ளூசிவாலாம் எதுவும் சாப்பிடல. அதுக்காக ஆர்கானிக்லாம் பயன்படுத்தக்கூடாது, இல்லை உங்களுக்கு கிடச்சிதுன்னா பண்ணுங்கள், அதுக்காக எக்ஸ்ட்ராலாம் காசு செலவு பண்ண வேணாம். இதில் நல்ல டேஸ்ட்டான விஷயங்கள் ட்ரை பண்ண முடியாதவங்களாம் நினைக்காதீங்க. நீங்கள் இதில் சமைக்கிறது இல்லை, ஒவ்வொன்றிலையுமே டேஸ்ட்டு உங்களுக்கு சூப்பராக இருக்கும்.
இந்த காய்களோட உண்மையான டேஸ்ட்டு பழங்களோட உண்மையான டேஸ்ட்லாம் இதில் தான் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இது ஸ்டார்ட் பண்ணுறது ஏதாவது ஒரு லீவ் இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அந்த மாதிரி டைம் இருக்குன்னா அந்த மாதிரி டைமில் ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு உடம்பு எப்படி ரியாக்ட் ஆகுது என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களால் டே கால்குலேட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் இதில் சொல்ல போகிற பிளான்ஸ் எல்லாமே எனக்கு நான் ரெடி பண்ணது என்னோடய தேவைகளுக்காக. காலையில் ஒரு மூன்றரை மணிக்கெலாம் எழுந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் சமைக்கணும், சமைக்கிறேன்னா இந்த விஷயங்கள் தான், கட் பண்ணுறது, மிக்ஸ் பண்ணுறது, அதெல்லாம் ஒரு சில சின்னதான சமைக்கிற விஷயங்கள்லாம் இருக்குது, அதுவும் சொல்கிறேன். ஸோ அந்த ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு ரெடி பண்ணிவிட்டு வேலைக்கு போகணும். வேலைக்கு போனாலும் அங்கேயும் நிறையா நடக்க வேண்டியது இருக்கும், நிறையா பேச வேண்டியது இருக்கும். ஃபுல் டே ஒர்க் முடிச்சுட்டு ஈவினிங் வர்றோன்னா அதுக்கப்புறம் ஒரு சில வீட்டில் வேலைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு ஒரு 8-9 மணிக்கெலாம் தூங்கிடுறது. ஸோ கொஞ்சம் ஓரளவு நல்ல ஃபுல்லாகவே கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க மாதிரியான ஒரு டே தான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு மீல் பிளான் தான் இது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாம். உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஏற்ற மாதிரி, உங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த பேசிக் ரூல்ஸை மீறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமான விஷயம், உங்களுக்கு எப்போ பசி இருக்குதோ அப்போ மட்டும்தான் சாப்பிட்ணும், மற்ற டைமில் சாப்பிடவே கூடாது. இதில் நான் சொல்லியிருக்க டயட் பிளான் வந்துட்டு அது ஒரு ஒரு எவால்வ்டான ஒரு ப்ராசஸ் தான். நான் ஃபஸ்ட் டேலேருந்தே இதை நான் ஃபாலோ பண்ணல, நான் பாட்டுக்கு சும்மா இதெல்லாம் தோணுச்சோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு ஸ்டேபிளாக வந்தப்போ நான் இதை தான் ஃபாலோ பண்ணேன், இது கரெக்டாக இருந்தது. ஸோ அந்த டயட்டை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதில் கிழங்கெல்லாம் கூட நான் சாப்பிட்ருக்கேன், அது நம்மளோட தேவை தான். எப்படி சாப்பிட்டு பார்க்கணும், நமக்கு எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். நல்லா இருந்தால் ஓகே, இல்லைனா வேணாம், அந்த மாதிரி தான். இது முக்கியமாக மிளகாயெல்லாம் பயன்படுத்தவே கூடாது, ரெட் சில்லி, க்ரீன் சில்லி அதெல்லாம் பயன்படுத்தாதீங்க. அதுக்கு பதிலாக பெப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக எனக்கு அல்சர் கம்ப்ளைண்ட் இருந்தது, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தான் இருந்துச்சு அப்படின்னா அப்படி இருக்கவங்களாம் கண்டிப்பாக பயன்படுத்தாதீங்க. பொதுவாகவே மிளகாயெல்லாம் வந்து வயிறை புண் பண்ணது பண்ணி விட்டுரும், காயப்படுத்திடும். பட்டு பெப்பர் அப்படி இல்லை, நாக்கில் தான் ஒரு டேஸ்ட் இருக்கும், வயிறுக்கு போனால் அது எந்த ப்ராப்ளமும் கொடுக்குறது இல்லை. பட் மிளகாயெல்லாம் நாக்குலேயும் காரம் இருக்கும், வயிற்றுக்குள்ளே போனாலும் அங்கே எரிச்சல் இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. சர்க்கரை பயன்படுத்த வேணாம், பேரிச்சம்பழம் யூஸ் பண்ணிக்கோங்க. நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டு அந்த மாதிரி விஷயங்களும் ரிஃபைண்டான சுகர் தான், பட் இதில் கெமிக்கல்ஸ் இல்லை அவ்வளோதான். பட்டு நான் ப்ரிஃபர் பண்ணுறது டேட்ஸ் தான், அதே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு அது பிடிக்கலனா நீங்கள் மற்றதை கூட பண்ணுங்கள், பட் ஐ சஜஸ்ட் டேட்ஸ். புளிப்பு மாதிரியான டேஸ்ட்டில் வேணும்னா எலுமிச்சம்பழம் பயன்படுத்திக்கலாம். இந்த டயட் பிளானாக நான் சொல்ல போகிற விஷயங்கள் மட்டும்தான் நான் சாப்பிட்டேன் ஒரு டேனால், அது மட்டும்தான். அது தவிர நடுவில் டீயோ காஃபியோ எக்ஸ்ட்ரா ஜூஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஏதாவது ரொம்ப மேஜரான ஹெல்த் இஷ்யூ இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு இதை பற்றி என்னென்னலாம் தெரிஞ்சுக்கோங்க. ஜென்ரலாக ஒரு பாடி எப்படி ஒர்க் ஆகுது என்ன அந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சுட்டு ஒரு 2-3 வருஷம் கழிச்சு கூட ட்ரை பண்ணுங்கள். உடம்புல ப்ராப்ளம் இருக்கும்போது உடனடியாக ட்ரை பண்ணால் ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது, சின்ன மாற்றம் கூட ரொம்ப பயமுறுத்தும். ஸோ இதை ஒரு பெரிய ஒரு சாதிச்சு காட்ட போகிறன்ற மாதிரி மென்டாலிட்டிக்குலாம் உள்ளே போய் இதை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது, சிம்பிளாக ட்ரை பண்ணுவோம், அவ்வளோதான். நான் சொல்லியிருக்க டயட்டை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களோட டேஸ்ட்டுக்கு எந்தெந்த மாதிரி தோணுதோ அதை நீங்கள் அப்பப்போ மாறி மாறி யூஸ் பண்ணிக்கலாம். நான் எல்லா காய்கறியும் சாப்பிட்ருக்கேன், முருங்கைக்காய், கத்திரிக்காய், அது தவிர நான் எல்லா காய்கறியும் பச்சையாகவே சாப்பிட்ருக்கேன். அப்புறம் பாவக்காய் சாப்பிடல, சாரி பாவக்காவை கூட சாப்பிட்ருக்கேன், புடலங்காய் மட்டும் சாப்பிட்ல, எனக்கு அது சாப்பிட்ணுன்னு தோணலை, அதனால நான் சாப்பிட்ல. பட் உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். ஓகே, இப்போ நான் டயட்டை சொல்ல போகிறேன், ஆனால் டயட்டில் ஒரு பேசிக் அவுட்லைன் தான் கொடுக்குறேன். இது இந்த காய் இப்போ சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி நான் டைரெக்டாக எதையும் சொல்லலை. ஏன்னா அப்படி ஒரு டயட் சார்ட்டெல்லாம் கொடுக்க முடியாது, நியாயமாக கொடுக்கக்கூடாது. அப்படி ஒரு இதுதான் உங்கள் டயட்டுன்னு சொல்லணுன்னா உங்கள் உடம்பை பற்றி 100% தெரிஞ்சிருக்கணும், அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு டாக்டரே சொன்னாலும் எல்லாமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணுவாங்க, கொடுத்து பார்ப்பாங்க, என்ன ஆகுதோ அதுக்கப்புறமா மாற்றலாம், அந்த மாதிரி தான். ஆக்சுவலி என்னென்னா இப்போது நான் சாப்பிடும்போது பார்த்தா வெள்ளை பூசணிக்காயில் ஒரு ஸ்மூதி மாதிரி சாப்பிட்டேன், அது எக்ஸ்ட்ராடினரியான பெனிஃபிட். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை லைஃப்பில் நான் ஃபீல் பண்ணதே கிடையாது, அதுக்கே தனியாக ஒரு வீடியோ போடலாம். அதெல்லாம் இப்போ எக்ஸ்ட்ராடினரியான ஒரு விஷயம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ். பட் எனக்கு அது ஒழுங்காக இருந்ததுன்றதுக்காக அதை நான் இதை சாப்பிடுங்கன்னு ஒரு சஜஸ்ட் பண்ணி ஒரு டயட்டாக உங்களுக்கு கொடுக்க முடியாது. இந்த டேயில் சாப்பிடுங்க, 10வது நாள் இதை சாப்பிடுங்க, 13வது நாள் காலையில் எதை கொடுங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா என் உடம்பு ஒரு மாதிரி, உங்களோட உடம்பு ஒரு மாதிரி. ஸோ எனக்கெல்லாம் வந்து வாதப்பித்த உடம்பு, ஸோ எனக்கு எப்பயுமே அந்த அல்சர் ப்ராப்ளம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுனால எனக்கு வயிறுக்கு அது ரொம்ப சூப்பராக ஹீலிங்காக இருந்தது. அதுவே உங்களுக்கு ஒரு கப உடம்பாக இருக்குது, இல்லை ஆல்ரெடி ஒரு சளி பிரச்சனை, சளினா ஆல்ரெடி மியூக்கஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்குன்னா அப்போல்லாம் உங்களுக்கு அந்த விஷயத்தெல்லாம் கொடுக்க முடியாது. நல்லதாகவே இருந்தாலும்
எது நல்லது யாருக்கு நல்லது எப்போ நல்லதுன்னு 1008 வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் இதை தான் சாப்பிடுங்கன்னு நான் டைரெக்டாக சொல்ல, பட் நான் எல்லாருக்கும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜென்ரலான ஒரு கைட்லைன் மாதிரி கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் உடம்பு உங்களுக்கு என்ன சொல்லுதோ, உங்களுக்கு என்ன சாப்பிட்லான்னு தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஜென்ரலான ரூல் வச்சு நேச்சுரலாக இருக்கணும், காய்கறிகள் பழங்களாக இருக்கணும், கீரைகள் ஃப்ரூட்ஸ் நட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நட்ஸ் சீட்ஸ் சரி ட்ரை பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மேபி உங்களுக்கு நமக்கு இன்னும் ஒரு 100% ஷுவராக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வேணும்னா யாராவது ஒரு மரபு மருத்துவராக பாருங்கள், கொஞ்சம் ட்ரெடிஷ்னலான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்களாம், ஒரு அக்குபஞ்சராக இருக்கலாம், சித்த மருத்துவமாக இருக்கலாம், இல்லை ஆயுர்வேதா ஹோமியோபதி அந்த மாதிரி யாராவது முடிஞ்ச அளவுக்கு அவங்க நாடி பார்க்க தெரிஞ்சதுன்னா சூப்பர். நாடி பார்க்கும்போது அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் பாடி ஸ்கேன் மாதிரி, வாதம் பித்தம் கபம் அதை வந்து சித்த மருத்துவத்தில் பார்ப்பாங்க, அக்குபஞ்சர்லேயும் அது மாதிரி இருக்கு, அவங்க ஒரு 5 விஷயம் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க பார்த்துட்டு சொன்னாங்கன்னா அவங்க நீங்கள் பார்க்கும்போதே சொல்லுவாங்க உடம்புக்கு முன்னாடி என்னென்ன ப்ராப்ளம் இருந்தது, அதை என்னென்ன விஷயம் உங்களுக்கு இருக்கோ அதை அவங்க சொல்லிவிடுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி கைடன்ஸ் கொடுப்பாங்க. அவங்க கொடுக்குற மருந்து வந்து கெமிக்கலான மருந்துகள் எதுவும் இருக்காது. அருணால் டைரக்ட் தன்னோட புக்கில் சொல்லியிருக்காரு கெமிக்கல்ஸை அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதை மெடிக்கேஷன்ன்ற மாதிரி நம்ம கொடுக்கக்கூடாது, சாப்பிடக்கூடிய விஷயத்துலேருந்து தேவையான சத்துக்கள் எடுத்துக்கலாம், அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அப்படி உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கணும்னா ஏதாவது கரெக்டான மரபு மருத்துவர் போய் பார்க்கணும், எங்கேயாவது போலியாக இருக்கவங்கள பார்த்துருக்கூடாது. நிறைய கரெக்டான ஆண்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அது உங்கள் கையில் தான் இருக்குது. மேபி 100ல் 1 அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள கண்டுபிடிக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. அப்படி ஒருத்தவங்களை கண்டுபிடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர், எந்த ஒரு விஷயம்னாலும் அவங்கக்கிட்ட ஹெல்ப்புக்கு கேட்டுக்கலாம், நம்ம உடம்பு என்ன கண்டிஷனில் இருக்குன்றது உங்களுக்கு அக்யூரேட்டாக தெரிஞ்சிடும். இப்போ உங்களுக்கு மேபி கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருக்கலாம், அது எப்படி எல்லா காய்கறிகளும் பழங்களும் இருக்கும்போது நம்ம இதை விட முடியும், சும்மா நாம் பாட்டுக்கு சாப்பிட்னா எனக்கு ஏதாவது தோணுதோ அதெல்லாம் சாப்பிடுவேனே, ஏதாவது ஸ்பெஷலான ஐட்டம் இருக்கா அந்த மாதிரி தோணும், இந்த பழத்தில் இருக்கிறது தான் பெஸ்ட்டு, இந்த பழம் சாப்பிட்டா இந்த நோயெல்லாம் சரியும் அப்படி அப்படின்ற மாதிரிலாம் நிறையா மேபி வீடியோஸ் பார்த்துருக்கலாம், நிறைய பேர் சொல்கிறலாம், கேட்டிருக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் அது ரொம்ப கம்மி தான். முக்கியமாக நம்ம உடம்பில் என்னென்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி உடம்பில் எல்லா ப்ராப்ளமையும் க்யூர் பண்ணுறதுக்கான எல்லா விஷயமும் உடம்புக்குள்ளே இருக்கும், ஆனால் அதுக்கான பிளாக்கேஜஸ் தான் நிறையா இருக்கும், கழிவு பொருட்களாக தேங்கியிருக்கும். நம்ம இந்த காய்கறிகள் பழங்கள் சாப்பிட்றது கிட்டத்தட்ட ஒரு ஸ்டார்வேஷன் அப்படின்ற ஒரு மோடுக்கு தான் நம்ம கொண்டு போகிறோம். ஸோ இந்த விரதம் பட்னி அந்த மாதிரி ஒரு இதுக்குள்ளே போகும்போது உடம்பு உடம்புக்கு மினிமலான ஒரு விஷயத்தை கொடுக்குறோம், அது நல்ல விஷயம். காய்கறிகள் பழங்கள்னு கொடுக்கும்போது டைஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, அதை டைஜஸ்ட் பண்ணிவிட்டு உடம்புக்கு அந்த டைஜஷன்ற வேலை ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ உடம்பு தனக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து அந்த பழைய எனர்ஜி ஆற்றல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, கெட்ட விஷயங்களை வெளியே அனுப்புறது, அது எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஆக்சுவலி எல்லா காய்கறிகள் பழங்கள்லேயுமே நிறையா அதில் இல்லாத பெனிஃபிட்ஸே இல்லை, எல்லாத்துலேயும் எதாவது ஒன்று கொஞ்சம் முன்னப்பின்னா இருக்கும். நம்ம இப்போ சாப்பிடக்கூடிய காய்கறிகள் பழங்கள் எல்லாமே எதாவது சாப்பிடக்கூடியது, எது எனர்ஜெட்டிக்கானது நமக்கு சாப்பிட தகுந்ததோ அதை மட்டும்தான் நம்ம இப்போ எல்லாருமே சாப்பிட்டுருக்கோம் உலகம் ஃபுல்லாகும். ஸோ அதில் எல்லாத்துலேயும் ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று பிடிச்ச காய்கறிகள்னு உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்கள் உடம்புக்கு ஆல்ரெடி நீங்கள் அடாப்ட் ஆகிருப்பீங்க அதை அடிக்கடி சாப்பிட்டு. அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய எனர்ஜி உங்களுக்கு சத்துக்கள் உங்களுக்கு தேவைப்பட்டதாக இருக்கும். ஸோ அதனால் எதை சாப்பிட்ணும் அப்படின்றதுலாம் ரொம்ப யோசிக்க வேணாம். மேபி ஒரு ரூல் ஆஃப் தம் எப்படின்னா உங்களுக்கு சூடு உடம்பாக இருக்குன்னா, இப்போ சூடு வெயிலெல்லாம் அலைய போகிறீங்கன்னா அந்த டைமில் பப்பாளி வேறு அன்னாச்சி பழம் இதெல்லாம் கொஞ்சம் உடம்புக்கு சூடு. ஸோ உங்களுக்கு சூடுன்னா சூடான பழத்தை பிரச்சனை இருக்கும்போது சாப்பிட வேணாம். ஒரு அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கவங்க பப்பாளி பழம் சாப்பிட்டாங்க, இல்லை வாய்ப்புண்ணெலாம் இருக்குன்னா அப்போலாம் பப்பாளி பழம் அந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது ஒரு ப்ராப்ளம் வரலாம். ஸோ அந்த மாதிரி மட்டும் பாருங்கள். ரொம்ப இந்த காய்கறிகள் பழங்கள் ரொம்ப சீரியஸாக திங்க் பண்ண தேவையில்லை, எதை சாப்பிட்டாலுமே உடம்பு நல்லா தான் ஆக போகுது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அதுக்கப்புறமா இதை ஃபாலோ பண்ணுறதா வேணாமான்னு யோசிங்க. அரை உரையாக எங்கேயாவது பார்த்துட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்காதீங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்னொன்று என்னென்னா, எல்லாருக்கும் ஓரளவு சரி வரக்கூடிய காய்கறிகள் பழங்கள்லாமோ இருக்குது, ஃபார்ட் மேப் அதெல்லாம் சொல்லுவாங்க, இருக்குது பண்ணலாம். ஒரு சில காய்கறிகள் பழங்கள்லாம் ஃப்ரேம் பண்ணி கொடுக்கலாம் அதை சாப்பிடுங்கன்னு, ஆனால் எல்லாராலேயும் அது வாங்க முடியாது, எல்லா இடத்துலையும் அது சீசன் இருக்காது, கிடைக்காது, ஒரு சில பேருக்கு அது பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி டயட்லாம் இதை சாப்பிடுங்கன்னு ஃப்ரேம் பண்ணி கொடுத்தா அதில் 1008 எக்ஸ்கியூஸ் வரும், அதனாலேயே இதெல்லாம் இல்லை கிடைக்கல காசு அதிகம்னு சொல்லியே நிறையா பேர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு எது பிடிக்குமோ இந்த பேசிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி
நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுறது, எப்படி ஃபாலோ பண்ணுறது, எவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே, இப்போ டயட்டு சொல்ல போகிறேன். அதில் இன்னொரு விஷயம், நீங்கள் டயட்டை ஃபாலோ பண்ணுறதுல சாப்பாட்டை மெல்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் எதை சாப்பிட்டாலும் நல்லா மென்று சாப்பிட்ணும், சூ பண்ணி தான் சாப்பிட்ணும். ஏன்னா நீங்கள் வாயில் போட்டு, அதை எவ்வளோ நல்ல ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலும் சரி, நீங்கள் வாயில் போட்டு நல்லா மென்று கூல் மாதிரி ஆக்கினா தான் வாயில் ப்ரீ டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் மிக்ஸ் ஆகி வயிற்றுக்குள்ளே போகும்போது தான் அது டைஜஷன் ஒழுங்காக நடக்கும், இல்லைன்னா சும்மா சாப்பிட்றது வேஸ்ட்டு. அப்புறம் சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாது. தண்ணி மற்ற டைம்லலாம் குடிக்கலாம், சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1 hour வரைக்கும் தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிடும் போது தண்ணி குடிக்கக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சாப்பிடும்போதுலாம் தண்ணி குடிக்கிறீங்க, வயிறு ஃபுல்லாகுதுன்னா வயிறால் ஒழுங்காக டைஜஸ்ட் பண்ண முடியாது, ஏதோ விக்கல் வர மாதிரி இருக்குது, அந்த மாதிரி தான். வேணால் கொஞ்சமாக சாப்பிடலாம், அவ்வளோதான், லைட்டாக மட்டும் குடிங்க, அவ்வளோதான். ஸோ ஜென்ரலி தண்ணி குடிக்கவே கூடாது, சாப்பிட்டுட்டு 1 hour கழிச்சும் தண்ணி குடிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் தண்ணி குடிக்கலான்னு தோணும், ஒரு 1 hour கழிச்சு. அப்போ நீங்கள் எவ்வளோ வேணால் தண்ணி குடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் நல்லா வாயில் வச்சு கொஞ்சம் சலைவாலாம் மிக்ஸ் பண்ணி குடிங்க, நல்லாயிருக்கும். எவ்வளோ வேணால் தண்ணி குடிக்கலாம், உங்களுக்கு போதும்னு தோன்ற வரைக்கும். ஓகே, ஸோ காலையில் நீங்கள் சாப்பிட வேண்டியது ஒரு ஸ்மூதி. ஸ்மூதின்றது என்னென்னா, பாடி பில்டிங்கில் நிறையா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு அதில் ஓரளவு ஸ்லைட் அந்த மாதிரி ஸ்டைலில் டயட் முன்னாடி ஃபாலோ பண்ண பழக்கம் இருக்கிறதுனால, ஸோ நான் அதை அப்படியே இதில் ஃபாலோ பண்ணேன். இதில் என்னென்னா, ஸ்மூதின்றது உங்களுக்கு ஜூஸ் மாதிரி இருக்காது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், அதுதான் ஸ்மூதி. இப்போது இந்த ஸ்மூதி எப்படி பண்ணணும்னா, ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க, ஒரு 2-3 பேரிச்சம்பழம், இது இனிப்புக்காக, உங்களோட டேஸ்ட்டுக்காக தான் தேங்காய் ஏன் போடுறோன்னா, அதுவும் டேஸ்ட் கொடுக்கும், எதை மிக்ஸ் பண்ணாலும் ஒரு டேஸ்ட் நல்லா கொடுக்கும், எந்த காய்கறி மிக்ஸ் பண்ணாலும். ஸோ ஒரு கால் மூடி தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க, துருவி எடுத்து மிக்ஸியில் உங்களுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் 2-3 பேரிச்சம்பழம் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி இனிப்புக்காக, அந்த கொட்டையை எடுத்துகிட்டு பிச்சு உள்ளே போட்டுருங்க. அப்புறம் ஏதாவது ஒரு காய், பிகினிங்கில் உங்களுக்கு கேரட்டு தான் பிடிக்கும்னா கேரட் போடுங்க, இல்லை பீட்ரூட்னா பீட்ரூட் போடலாம். பீட்ரூட்லாம் போட்டோன்னா எவ்வளோ தேங்காய் போடுறமோ அந்தளவுக்கு தான் பீட்ரூட் போடணும், அப்படி இல்லைன்னா ரொம்ப பச்சையாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்கள் என்ன காய்கறி வேணாலும் போடலாம், உங்களுக்கு பிடிச்ச காய்கறி, நீங்கள் ஆல்ரெடி நான் இதை பச்சையாகவே சாப்பிடுவேன்ற மாதிரி எது தோணுதோ அதை சாப்பிடுங்க. ஸோ இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைக்கணும், அவ்வளோதான். அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கான ஸ்மூதி ரெடி. ஸோ இதை அரைச்சா கொஞ்சம் ஒரு மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். தண்ணி வேணுன்ற அளவு ஊற்றிக்கலாம், ரொம்ப ஊற்றாதீங்க, கொஞ்சம் சட்னியோட, கொஞ்சம் சட்னி கெட்டி சட்னி மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு தேங்காய் சட்னி ஊற்றும் போது இருக்கும்ல மேபி அந்த இதுக்கிட்ட வச்சுக்கலாம், கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் குடிச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே டைஜஷன் ஆகிடும். இதெல்லாமே ரொம்ப ஈஸியாக செரிமானமாகக்கூடிய பொருள். ஸோ டக்குன்னு டைஜஷன் ஆகிடும் உங்களுக்கு, மேபி வேலைக்கெல்லாம் போனால் உடனே பசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இதை வடிகட்டாமல் குடிச்சிங்கன்னா இது ஸ்மூதி, திக்காக இருக்கிறது. வடித்து குடிச்சிங்கன்னா அது ஒரு ஜூஸ். ஸோ நீங்கள் வடிக்காமையே குடித்தா உங்களுக்கு ஃபைபரும் கொஞ்சம் நிறையா கிடைக்கும், உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாகவும் பசி வாங்காது. ஒரு வேளை ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஆள் மாதிரி இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு 2 நாள் பாருங்கள், கண்டிப்பாக பசியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வராது. அப்படி இந்த திக்காக இருக்கும்போது அவ்வளோ சீக்கிரம் பசிக்காது. அப்படி ஒரு வேளை பசிக்குதுன்னா நீங்கள் நட்ஸை ஆட் பண்ணிக்கலாம், 1-4 பாதாம், 2-4 முந்திரி, உங்கள் அளவுக்கு தான் பாதாம், பிஸ்தா, வால்நட், அது இது நிறையா நட்ஸ் இருக்குது. சீட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா சன்ஃப்ளவர் சீடு, ஃப்ளாக் சீடு, சியா சீடு, நிறைய சீட், பம்ப்கின் சீடு, நிறைய சீட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதுங்க என்ன பண்ணணும்னா, இந்த நட்ஸ் எல்லாம் வந்து எப்பயுமே நைட்டு நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் அதை மிக்சியில் நீங்கள் அரைக்கும் போதே கூட போட்டு அரைச்சிருங்க. அந்த தண்ணியை ஊற்று, தண்ணி கொஞ்சம் புளிக்கிற மாதிரி இருக்கும். இதில் முக்கியமாக என்னென்னா, நம்ம காலையில் இந்த ஸ்மூதி மாதிரி குடிக்கிறது இது லைட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அண்டமே பிண்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, வெளியில் வந்து சூரியனோட வெப்பம் கம்மியாக இருக்கும். ஸோ உடம்புலேயே கொஞ்சம் ஆற்றல் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி நீராக மாதிரி சாப்பிட்டா கொஞ்சம் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். அது ரொம்ப சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகி 11 மணிக்கு பசிச்சிடக்கூடாது. அதனால தான் அது ஸ்மூதி மாதிரி குடிக்கிறோம், கொஞ்சம் கெட்டியாக. அதுவுமே உங்களுக்கு உங்கள் ஒர்க்குக்கு ரொம்ப சீக்கிரமாக பசி ஆகுதுன்னா நட்ஸ் சேர்த்துக்கலாம், அது உங்களோட அளவு தான், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அதுக்கேற்ற அளவுக்கு போட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக போடாதீங்க, ஒரு 4-5 போடுங்க, ஒரு 4 பாதாம், 4 பிஸ்தா அப்படின்ற மாதிரி ஏதாவது போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. ஸோ இதில் இந்த பாதாம் பிஸ்தாலாம் போட்டால் ரொம்ப அதிகமாக வருமோ வேலை அப்படின்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் எங்கேருந்து வாங்குறீங்கன்றதான் முக்கியம். ஸோ தனியாக பிராண்டாக வாங்குறீங்க, ஒரு பெரிய பலப்பலன்னு கவர் இருக்குன்னா கண்டிப்பாக வேலை அதிகமாக இருக்கும். நீங்கள் தேடி பாருங்கள், யாராவது ஒருத்தங்க கண்டிப்பாக எங்கேயாவது துபாயிலேருந்து
இல்லை இங்கே மஸ்கட்லேருந்து எங்கேயாவது இருந்து கொஞ்சம் ஏதாவது கடை வச்சுருப்பாங்க அங்கேருந்து தெரிஞ்சவங்க மூலமாக வருது அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் தேட்ரல் தான் இருக்குது. நீங்கள் ஒருத்தருக்கெலாம் பண்ணிங்கன்னா நாலு நாளுன்றது உங்களுக்கு ஒரு பாக்கெட் மாதிரி ஒரு கால் கிலோ வாங்கினா அதே உங்களுக்கு ஒரு மாதம்லாம் வரும். ஸோ ஒன்றும் இதில் அவ்வளோலாம் உங்களுக்கு செலவாகாது. இது இன்னொன்று என்னென்னா, ஒரு சில காய்கறிகள் நீங்கள் ரொம்ப அதிகமாக போடுறீங்கன்னா அந்த ரேஷியோ பார்த்துக்கோங்க. ஒரு சில காய்கறிகள் பீட்ரூட் மாதிரி காயெல்லாம் பச்சை வாசனை அடிக்கிற மாதிரி இருக்கும், அப்போ அதுக்கேற்றளவு ஈக்குவலண்ட்டான அமௌண்ட்டில் தேங்காய் போடணும். ஸோ அந்த டேஸ்ட் மட்டும் கொஞ்சம் முன்ன பின்னே பார்த்துக்கோங்க. இதில் வெண்டைக்காய் மட்டும் இதை அரைக்கக்கூடாது. அது போட்டால் நான் ஒரு ரெண்டு மூணு தடவை அரைக்கும்போது அது ஒரு மாதிரி ஒரு பிட்டர் டேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி எரியற மாதிரி ஒரு டேஸ்ட் வந்துச்சு. அதை நான் ஒரு ரெண்டு தடவை கிட்ட ட்ரை பண்ணேன், அதுக்கப்புறம் நான் திரும்ப அதை போடலை. ஸோ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ பேசிக்கான விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் தேங்காய், பேரிச்சம்பழம், ஏதாவது ஒரு காய் அந்த மாதிரி போடுறீங்களா? ஸோ போடும்போது நீங்கள் அடுத்த நாள் பண்ணும்போது ஏதோ ஒரு காய் மட்டும்தான் மாற்றுவீங்க. இன்றைக்கி கேரட் போடுறீங்க, நாளைக்கு பீட்ரூட் போடுவீங்க, அந்த மாதிரி போடுவீங்க. ஸோ ஒவ்வொரு நாள் ஒரே விஷயம் மட்டும்தான் மாறப்போகுது. ஸோ ஏதாவது டேஸ்ட் மாறிச்சுன்னா அது எதனால் டேஸ்ட் மாறிச்சுன்னு உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ ஒன்றும் அவ்வளோவா ஒரி பண்ண தேவையில்லை, நீங்கள் டேஸ்ட்டு உங்களுக்கு பண்ண பண்ண உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகே, அடுத்து லஞ்சு. லஞ்சுக்கு என்னென்னா, முளைக்கட்டின பயிர் ஏதாவது, வேர்க்கடலையாக இருக்கலாம், கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், மொச்சை, அது இது நிறையா பயிர் இருக்குது. ஸோ அந்த பயிர்களை ஊற வச்சு அப்புறம் முளைக்கட்டிடணும். அந்த துணியில் வச்சு கட்டுவாங்களே, அது மாதிரி முளைக்கட்டி வந்துடுச்சுன்னா அடுத்த நாள் அதை வேணால் நீங்கள் வேக வச்சுக்கலாம். காலையிலே வேக வச்சுட்டிங்கன்னா நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இங்கே மட்டும் நம்ம வேக வைக்கிறோம், குக்கிங்கிறது இங்கே மட்டும் தான் நடக்குது. ஏன்னா சுத்தமாக சமைச்சதே சாப்பிடாமல் இருந்தோம்னா எலிமினேஷன் ப்ராசஸ் ரொம்ப ஸ்பீடாக நடக்கும், அது உங்களால் உடனேலாம் தாங்க முடியாது. ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி இன்க்ளூட் பண்ணிக்கிட்டோன்னா, இது ரைஸை விட கம்பேர் பண்ணால் கொஞ்சம் ஃபைபர்லாம் இருக்குது, கொஞ்சம் ப்ரோட்டீன் எனர்ஜி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணுறவங்களுக்குமே இது நல்லாவே பசியும் தாங்கும். ரொம்ப ரொம்ப நல்ல உணவுன்னு சொல்லி உடனடியாக எல்லாமே 100% பியூராக போயிட்டோன்னா அந்த ப்ராசஸை தாங்க முடியாது. ஸோ அதையும் கொஞ்சம் ஸ்லோ டவுனும் பண்ணும், அதே நேரத்தில் ரொம்ப கெட்ட விஷயமும் கிடையாது. ஸோ இது ஒரு பேலன்ஸ். இது நீங்கள் வேக வைக்கிறதுக்கு உப்பெல்லாம் போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமும் வேக வச்சு இதை எடுத்துகிட்டு கூட கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேங்காய் போடுறதுனா கொஞ்சம் போடலாம், பீட்ரூட் கூட போடுறதுனா போடலாம். உங்களுக்கு வேணுன்னா பெப்பர் கொஞ்சம் காரமாக வேணுன்னா பெப்பர் போட்டுக்கோங்க, இல்லை கொஞ்சம் புளிப்பு மாதிரி வேணுன்னா எலுமிச்சம்பழம் கொஞ்சம் லைட்டாக புளிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வேக வைக்கிறது இந்த பயிர் மட்டும்தான் நீங்கள் வேக வைப்பீங்க. மீதி ஆட் பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் பச்சையாக தான் ஆட் பண்ணணும். டேஸ்ட்டு ஃபஸ்ட் கிளாஸ் தான் இருக்கும். சின்ன வெங்காயம்லாம் போட்டு சின்ன சின்னதாக எல்லாமே சின்ன சின்னதாக வெட்டி போடணும். சின்ன சின்னதாக வெட்டி போட்டிங்கன்னா டேஸ்ட் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃப்ளேவர், பெப்பர் போட்டால் ஒரு ஃப்ளேவர் இருக்கும், சும்மா சாப்பிட்டா ஒரு ஃப்ளேவர் இருக்கும், எலுமிச்சம்பழம் புளிஞ்சால் ஒரு ஃப்ளேவர் இருக்கும். ஸோ செம்மையாக இருக்கும் அதெல்லாம். இதில் உங்களுக்கு ஏதாவது ஒத்துக்காதுன்னா அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பச்சை பயிர் சாப்பிடும்போது எனக்கு சரியாக வரல, வயிறு ஏதோ ஒரு மாதிரி ப்ளோட்டிங்காக இருக்க மாதிரி இருந்தது. அது உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேர்க்கடலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு பிடிச்சதை மட்டும் பண்ணுங்கள், பிடிக்காததை விட்டுருங்க, அவ்வளோதான். இல்லை உங்களுக்கு உடம்பு கொத்து வரலன்னா அதை விட்டுருங்க. ஒரு வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு ஏதாவது சாப்பாடு மாதிரி சாப்பிடணும்னு தோணுதுன்னா அரிசிக்கு பதிலாக மில்லட் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து தினை யூஸ் பண்ணால் அது வாங்கி வேஸ்ட்டு தான் ஆச்சு. ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை சாப்பிட்ருப்பேன்னு நினைக்கிறேன், மேபி அவ்வளோதான். அது ஏன்னா அதை சாப்பிடணுன்ற தேவையில்லை. மீதி எல்லாமே கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அந்த சாப்பாடு சாப்பிடும்போது கொஞ்சமாக சாம்பார் அந்த மாதிரி விஷயம் நம்ம ஊற்றி சாப்பிட்டா கூட அது உடம்பு எப்படி அஃபெக்ட் பண்ணுறதுன்றது நல்லா தெரியும். ஸோ அது சாப்பிடவே இல்லை. மேபி ஒரு வேளை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இல்லை அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடணும்னு தோணுனா ரைஸுக்கு பதிலாக நீங்கள் மில்லட் சாப்பிட்டுக்கோங்க. அது சாப்பிடும்போது உங்களால் அளவு கம்மியாக தான் சாப்பிட முடியும், ஃபைபர் நிறையா இருக்குது, அது உடம்பை நல்லாவே க்ளீன் பண்ணும். அது எப்போவாவது அந்த மாதிரி வச்சுக்கோங்க, வாரத்தில் ஒரு நாள், அதாவது ஒரு வேளை அந்த மாதிரி மத்தியானம் வச்சுக்கோங்க, காலையிலோ நைட்டோ வேணாம். அடுத்து டின்னர். இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி. டின்னர்ன்றது ஒரு 7 மணிக்கெல்லாம் முடிஞ்சளவு சாப்பிட்ருங்க. சூரியன் மறையறக்குள்ளே அதை மீறினாலும் ஒரு 7 மணிக்குள்ளே அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்ணும். என்ன ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு பிடிக்குதோ அது சாப்பிட்லாம். உடனே ஆப்பிள், ஆரஞ்சுன்னெலாம் யோசிக்காதீங்க, அதெல்லாம் விலை அதிகமாக இருக்கும். ஸோ அதுவே விலை கம்மியாக சின்னதாக இருக்குன்னா நம்ம ஊர் லோக்கலில் ஊட்டி ஆப்பிள்லாம் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன், கம்பேர்ட் டு இந்த வெஸ்டர்ன் ஒன்ஸ். ஸோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் விலை கம்மியாக இருக்கிறத வாங்குறதுல மெயினான விஷயம் என்னென்னா, முதல்ல உங்களுக்கு பட்ஜெட்டுக்குள்ளே அது கரெக்டாக வரும். அது மட்டும் இல்லாமல் அது நம்ம ஊரில் விளைஞ்ச பொருள். ஸோ நம்ம ஊரில் விளைஞ்சதான் நம்ம பாடிக்கு அடாப்டபிளாக இருக்கும், அது ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணியிருக்காது.
வெளிநாட்டிலேருந்து வருதுன்னா அது எப்பயோ பறித்து எப்பயோ பேக் பண்ணி அது ரொம்ப நாள் கழிச்சதும் உங்கள் கைக்கு வரும். நம்ம ஊரில் இருக்குன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே உங்கள் கைக்கு வந்துடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ சீசனல் ஃப்ரூட்ஸாக சாப்பிடுங்க, விலைக்கு கட்டுப்படி ஆகிற மாதிரி சாப்பிடுங்க, பார்க்குறக்கு எது ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அதை சாப்பிடுங்க. ஸோ இதில் தான் இப்போ டைம் டேபிள்லாம் போட்டோம்னா வேலைக்கு ஆகுது. கடையில் அந்த அன்னைக்கு போய் பாருங்கள் எந்த பழம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ, எது விலை கம்மியாக இருக்கோ, எது சீசனில் இருக்கோ அதை வாங்கினீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. ஒரு நாலு வாழைப்பழம் சாப்பிட்டா உங்களுக்கு வயிறு இருந்ததுன்னா அதுவே போதும். இல்லை வாழைப்பழம் மாம்பழம் நிறையா சாப்பிட வேண்டியிருக்கு, நிறையா கூட சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வயிறு ஃபுல்லாக வரைக்கும் சாப்பிடுங்க, நோ ப்ராப்ளம். ஆனால் உங்களுக்கு முதல் நாள் மேபி சாப்பிடும்போது பயமாக இருக்கும், இது பத்துமான்னு தோணும், பத்துமான்ற ஒரு பயம் வரும், நைட்டு தூக்கம் வராது, அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுலாம் நம்ம முன்னாடி பழைய வீடியோலேயே பேசியிருக்கேன். என்னோடய பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே புரியும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். அதில் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நைட்டு சாப்பிடுங்க. ஒரு சில திடீர்னு ஒரு பத்து மணிக்கு பசி வராது, அது மீறி வருது அப்படின்னா மறுபடியும் பழங்கள் சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுலேயும் ஒன் செகண்ட், உங்களுக்கு பிடிக்காத பழ வகைகள் இல்லை உங்கள் உடம்புக்கு ஒத்துக்காத பழ வகைகள் ஏதாவது இருக்குன்னா அதுங்களை தவிர்த்துருங்க. பிரேக்ஃபஸ்ட்டு லஞ்சு டின்னர் மூணுமே பார்த்தாச்சு. இதில் சாலட் யூஸ் பண்ணலாம். சாலட்னால் சும்மா காய்கறிகளை அப்படியே வெட்டி பொடி பொடியாக நறுக்கி போடுறது. நீங்கள் சாலட் மாதிரி பண்ணிங்கன்னா தேங்காய் ஒரு கால் மூடி எடுத்துக்கணும். அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள், நான் வந்து இதை ஆரம்பிக்கும் போது கேரட்டு அப்புறம் வெள்ளரிக்காய் இதுதான் சாப்பிட்டேன். அதை அப்படியே தூவி கூட டேஸ்ட்டுக்கு பேரிச்சம்பழம் சும்மா பிச்சு போட்டுக்கலாம். அதுலேயும் உங்களுக்கு ஏதாவது திராட்சை அந்த மாதிரி இருந்தால் ஒரு வச்சு திராட்சை அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சது காய்கறிகள்லாம் சின்ன சின்னதாக வெட்டி போட்டு சாப்பிட்லாம். ஆனால் அதில் உங்களுக்கு என்ன வரும்னா சாமி சாப்பிடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப நேரம் மெல்லிட்டு இருக்க மாதிரி இருக்கும், வாய் வந்துட்டு வலியே எடுத்துடும் ஜாலாம். ஒரு சில பேர் நினைக்கலாம் அதுதான் நேச்சுரலாக நம்ம சாப்பிட்றதுனா அப்படி தான், ஜூஸை விட மென்னு சாப்பிட்டா தானே சக்தி நிறைய கிடைக்கும்னா ஒரு சில பேர் நினைக்கலாம். ஆனால் அப்படியெல்லாம் இல்லை, உடம்பு வயிற்றுக்குள்ளே அது போயிடுச்சுன்னா சரி, அப்படி பார்த்தோன்னா நம்ம கத்தி கூட வச்சு வெட்டக்கூடாது, அப்படி தான் சாப்பிட்ணும். ஸோ அந்தளவுக்குலாம் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஜூஸில் ஸ்மூதி மாதிரி பண்ணி சாப்பிடும்போது வாய்க்கு வேலை கம்மி தான், அதுக்கு பதிலாக அந்த என்சைம் வாய்க்குள்ள மிக்ஸ் ஆகணும், அதுதான் முக்கியமான விஷயம். அதனால தான் நம்ம வாயில் அந்த ஸ்மூதியே குடித்தாலும் வாயில் ஒரு 10-20 செகண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறமா குடிக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ நீங்கள் சாலட் மாதிரி உங்களுக்கு ஒரு வேளை பிடிக்குது, அந்த மாதிரி சாப்பிட்றது உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் தாராளமாக சாப்பிடுங்க. உங்களால் சாலட் சாப்பிட்டா ரொம்ப நிறையா சாப்பிட முடியாது, அதுவும் ஒன்று இருக்குது, ஒரு இவ்வளோ தான் சாப்பிட முடியும், அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. ஆனால் நீங்கள் ஸ்மூதியாக குடிச்சிங்கன்னா நிறையா சாப்பிட்லாம். ஸோ மேபி இப்போ நீங்கள் ஒர்க்குக்கெலாம் போகிறவங்களுக்கு ஸ்மூதி பெஸ்ட்டு. திடீர்னு தேவைன்னா அங்கே நம்மளால் எங்கேயும் போய் அலைஞ்சிட்டு இருக்க முடியாது, வேலை நேரத்தில் ரொம்ப கஷ்டமாயிடும். அதுவே வீட்டில் இருக்கவங்கனா சாலட் சாப்பிட்றமா தாராளமாக சாப்பிட்லாம், கொஞ்ச நேரம் சாப்பிடுங்க, திரும்ப அது பசிக்குதுன்னா மறுபடியும் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். பட் வேலைக்கு போகிறவங்களுக்கு அது முடியாது, ஸோ உங்களோட சாய்ஸ் தான் அது. பட்டு உடம்புக்கு ஸ்மூதி கொஞ்சம் பெட்டர் சாலட விட அப்படின்றது என் ஒப்பீனியன். உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்மூதின்றது கொஞ்சம் நல்லா அரைச்ச இது, ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு டைஜஷனோட பாதி வேலை அங்கே முடிஞ்சிருச்சு. ஸோ ஆயில் என்சைமை மிக்ஸ் பண்ணி உள்ளே அனுப்ப போகிறோம், அவ்வளோதான். பட்டு காய்கறினால் நீங்கள் ஃபுல்லாக போட்டு சாலட்னால் மென்னுட்ருக்கணும், அது ஆயிலெல்லாம் பயங்கரமாக சிக்கும். ஸோ பார்த்துக்கோங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்கள், எது ஒத்து ஒருத்தோ அதை பண்ணுங்கள். இல்லை ஒரு சாலட், ஒரு முக்கியமான ஒரு சாலட் இருக்குது, ஒரு அருணால் டைரக்ட் இன்டெஸ்டைனல் ப்ரூம்னு சொல்லியிருப்பார். அது கிட்டத்தட்ட வயிறை பயங்கரமாக க்ளீன் பண்ணும், ஒரு ப்ரூம் மாதிரி. அதில் அவர் ஒரு சில விஷயம்லாம் சொல்லியிருப்பார், நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி வச்சு பார்க்கும்போது முட்டைக்கோசு சின்ன வெங்காயம் தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம், வெண்டைக்காய் முள்ளங்கி இது எல்லாத்தையும் நல்லா சின்ன சின்னதாக பொடி பொடியாக வெட்டிக்கணும். தேங்காயும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, துருவுன தேங்காய் போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட வேண்டியது. இதில் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம், சால்ட்டு வேணால் சால்ட்டு, பெப்பர் வேணால் பெப்பர், கொஞ்சம் புளிப்பு வேணும்னா கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புளிஞ்சால் அது ஒரு டேஸ்ட்டு. ஸோ மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இது சாப்பிட்டா வயிறை பயங்கரமாக சுத்தம் பண்ணும். ஸோ இது ஒருவேளை மலச்சிக்கல்ன்ற மாதிரி ப்ராப்ளம் ஏதாவது இருக்குன்னா அவங்க இதை ட்ரை பண்ணலாம். நார்மலாக இருக்கவங்களுக்கு இன்னும் அவ்வளோ பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை. ஸோ இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சமாக சாப்பிடுங்க, எப்பயுமே ஃபஸ்ட் டைம் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நல்லா இருக்குன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ஊற்று வரலன்னா விட்டுருங்க, அவ்வளோதான். நான் பொரியல் மாதிரி அப்பப்போ என்ன சாப்பிடுவேன்னா அப்போ வந்துட்டு வெண்டைக்காய்லாம் அப்படியே கடிச்சு சாப்பிடுவேன். சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட் நல்லா முறுமுறுன்னு இருக்கும், ஒரு மாதிரி குழக்குழன்னு ஆகிடும், குழக்குழன்னு ஆனால் அது சாப்பிட்றதுக்குண்டான இது வந்துடுச்சு, அதுக்கப்புறம் அப்படியே முழுங்கிடலாம். ஸோ அதை பண்ணும்போது வயிறு எக்ஸ்ட்ராடினரியாக க்ளீன் ஆகும். பாவக்காய் சாப்பிட்லாம், சின்ன பாவக்காய் இருக்கும்ல நாட்டு பாவக்காய், அந்த பாவக்காய் அப்படியே சாப்பிட்லாம்.
இல்லை சின்ன சின்னதாக வெட்டி அப்படி அப்படியேனா அப்படியே இல்லை வெட்டி நடுவில் இருக்கிறத எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக வெட்டி சாப்பிட்லாம். கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட்டே அவ்வளோ சூப்பராக இருக்கும். பட் பாவக்காயெல்லாம் ஆரம்பத்தில் சாப்பிட்றதில்ல, ஒரு 1 மந்த் மாதிரி ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு தோணுச்சுன்னா சாப்பிடுங்க. எனக்கெல்லாம் கசப்பு ஏதாவது சாப்பிடணுன்ற மாதிரி தோணுச்சு, ஸோ அதனால் அது நான் சாப்பிட்டேன். நான் முடிஞ்சளவுக்கு எல்லா காய்கறியுமே ட்ரை பண்ணிட்டேன், ஸோ எதுவுமே எந்த பிரச்சனையுமே கொடுக்கல. இது ப்ராப்ளம்னு சொல்லப்போனால் கொஞ்சம் வயரில் கேஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஃபார்ம்னால் இந்த மாதிரி சொல்கிறேன்னா வயிறு பெருசாகிற மாதிரிலாம் இருக்காது. காலையில் எக்ஸசைஸ் பண்ணும்போது எனக்கு ஏப்பம் வரும், அது மட்டும்தான் நான் ஃபேஸ் பண்ண ஒரே இஷ்யூ, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. அதுவுமே எனக்கு அப்போ ஒரு இஷ்யூ மாதிரி தெரிஞ்சது இல்லை, பட் இந்த டயட்டை முடித்ததுக்கப்புறமா முன்னாடி ஏப்பம் வருமே எக்ஸசைஸ் பண்ணும்போது இப்போ வரலையே அப்படின்னு தோணுச்சு. ஸோ அந்த ஃபேஸில் இருக்கும்போது கொஞ்சம் வயிறில் கேஸ் தங்கி இருந்திருக்கும் போல் அப்படின்றது அப்போ தான் தெரிஞ்சுது, பட் அது ஒரு ப்ராப்ளமாக இருந்தது இல்லை. பாவக்காயெலாம் சாப்பிடும்போது வயிறு இருக்க பூச்சியெல்லாம் கொன்றும், கிரேவிங்லாம் இருந்தாலும் அதையும் கண்ட்ரோல் பண்ணும், கண்டகரெலாம் சாப்பிட்ணுன்னெலாம் தோணாது. பட் இது கிட்டத்தட்ட ஒரு மெடிசன் மாதிரி தான், பட் நான் இது மெடிசன்ற மாதிரிலாம் நினச்சலாம் ஆரம்பிக்கல, பண்ணுன்னு தோணுச்சு பண்ணேன், நல்லா இருந்தது அவ்வளோதான். இது நீங்கள் எல்லோரும் சாப்பிட்ணுன்னா அவசியம் இல்லை, உங்களுக்கு தோணுச்சுன்னா சாப்பிடுங்க அவ்வளோதான். இன்னொன்று ஸ்நாக்னால் பொரி, மசாலா பொரி மாதிரி நான் ட்ரை பண்ணானே, இது எனக்கு ஒத்து வரல, மேபி உங்களுக்கு ஒத்து வருதான்னு பாருங்கள். ஏதாவது ஒரு விஷயம் சாப்பிட்லான்னு ஏதாவது கிரேவிங்காக இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்தோட மசாலா, இப்போது நான்வெஜ் மாதிரி உங்களுக்கு எதாவது சாப்பிடணும்னு தோணுதுன்னா நான்வெஜ் மசாலா பொடியில் பொரியை ஃப்ரை பண்ணுங்கள். அதில் கூட எல்லா விஷயமும் கொத்தமல்லி கருவேப்பில போட்டு பண்ணாலும் பண்ணலாம், இல்லை சும்மா கெடாமல் இருக்கணும்னா வெறும் இதை மட்டும் வெறும் பூண்டு மட்டும் போட்டு பண்ணால் கூட பண்ணலாம், வறுத்து பண்ணிக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ அது உங்களுக்கு ஏதாவது சாப்பிட்லாம், சமைச்சது சாப்பிட்லாம்னு தோணுதுன்னா அந்த பொரி சாப்பிட்டிங்கனாலே உங்களுக்கு அது சாப்பிட்ட ஃபீலிங் கிடைக்கும். பட்டு எனக்கு வந்துட்டு கொஞ்சம் அல்சர் ப்ராப்ளம்லாம் இருந்ததால் எனக்கு கொஞ்சம் வாய்ப்புண்ணு வயிறு புண்ணெல்லாம் வந்துச்சு. ஸோ எனக்கு அது ஒத்து வரல, மேபி உங்களுக்கு அது ஒத்து வந்துச்சுன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். பட் டேஸ்ட் வைஸ் சூப்பராக தான் இருந்தது, பட்டு என் உடம்புக்கு அது ஒத்து வரல. ஓகே, இது வரைக்கும் நம்ம டயட்டை மட்டும்தான் பார்த்துருக்கோம், வேறு எதுவும் பார்க்கவே இல்லை. சரி, உடம்பை குறைக்கணும்னா எக்ஸசைஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது மென்டாலிட்டியில் மைண்டு செட் ஆகிருந்துச்சுன்னா வேணும்னா வாக்கிங் போங்க. வாக்கிங்னா காலங்காத்தால 4 மணிக்கு எந்திரிச்சு போகணுன்ற அவசியம்லாம் இல்லை, சாப்பிட்டு முடித்த அப்புறம் ஒரு 10 நிமிஷம் நடங்க, அது போதும். அதுவும் நீங்கள் பார்க்குக்கெலாம் போய் நடக்கணும்னு இல்லை, பக்கத்து கடையில் தெருவு கூட போயிட்டு வந்தீங்கன்னா போதும், ஒரு 10 நிமிஷம் 1/2 நேரம் 10 நிமிஷமே போதும். உங்களுக்கு வெளில போகலாம் முடியல, இல்லை மத்தியானம்லாம் வெயிலாக இருக்கும், ஸோ இந்த மாதிரி வெயிலாக இருக்கிற டைம்லலாம் என்ன பண்ணணும்னா சும்மா வீட்டுக்குள்ளேயே நடக்க போதும், சின்ன வீடாக இருந்தாலும் சரி சும்மா லைட்டாக உள்ளுக்குள்ளேயே சுற்றிட்டுருங்க, ஒரு 10 நிமிஷம் டைமர் வச்சுட்டு நடங்க, அதுவே போதும். நீங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம்னு காலையில் சாயங்காலம் நடக்கிறப்பெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் நடந்தீங்கன்னா அதுவே மோர் தென் எனஃப், ரொம்ப சூப்பராக இருக்கும், அதை மட்டும் பண்ணுங்கள் போதும். அது நீங்கள் பண்ணணுன்ற கம்பல்சரி இல்லை, எக்ஸசைஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அப்படின்னா ஒரு சில பேருக்கு அந்த ஒரு இது இருக்கும், எக்ஸசைஸ் பண்ணால் தான் உடம்பு குறையன்ற மாதிரி நிறைய பேர், அதுதான் இப்போது அதை வச்சு தான் நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு பண்ணலான்னு தோணுச்சுன்னா அதை பண்ணுங்கள், மற்றபடி இது பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நான் வாண்டடாக வீட்டில் சும்மாவே தான் இருந்தேன், நல்லாவே வெயிட் எக்ஸ்ட்ராடினரியாக குறைஞ்சிது. ஸோ ஒரு வேளை எக்ஸசைஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இந்த வாக்கிங் மட்டும் 10 நிமிஷம் பண்ணுங்கள் போதும். இப்போ நான் சொன்னது மட்டும்தான் சாப்பிட்ணுன்றது இல்லை, இது தவறும் உங்களுக்கு நீங்கள் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க, பண்ண பண்ணே உங்களுக்கே ஏதாவது தோணும், புதுசாக வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம் என்னென்ன பண்ணலான்னு உங்கள் உடம்பே சொல்லும், உங்கள் உடம்பு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேட்டு நடங்க போதும். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு, இந்த டயட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு உட்பட்டு நீங்கள் கிழங்கு மாதிரி கூட சாப்பிட்லாம், உங்கள் கேரளா கிடைக்குதுன்னா சும்மா மத்தியான டைம் வேக வச்சு நான் சாப்பிட்டேன், அது நல்லா தான் இருந்தது. பட் பாருங்கள், உருளைக்கிழங்குலாம் சாப்பிடாதீங்க, அது உங்களுக்கு கண்டிப்பாக வாயு ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் வரும். ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் இந்த டயட் இருக்கும்போது உடம்பு ரொம்ப பளிச்சுன்னு ஆயிரும், ஸோ சின்ன ஒரு விஷயம் கூட உங்களை நல்லாவே அஃபெக்ட் பண்ணும், அது தெரியும். ஸோ முதல்ல கொஞ்சமாக சாப்பிடுங்க, அது உங்களுக்கு ஒத்து வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்கள். இந்த பாயில் பண்ணுற விஷயம்லாம் மத்தியானம் மட்டும்தான், ஸோ ஈவினிங்கோ காலைக்கோ அதை கொண்டு போகாதீங்க. வேணால் வாரத்தில் ஒரு தடவை வேணால் ஏதாவது ஒரு சீட் மீல் மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இருக்குன்னா அதை மத்தியானமாக சாப்பிடுங்க, காலையிலையோ நைட்டோ வேணாம், மத்தியானமாக சாப்பிடுங்க. வெயில் இருக்கும்போது உடம்புல சக்தி அதிகமாக இருக்கும், கொஞ்சம் நல்லாவே உடம்பு டைஜஷன் பண்ணிடும். ஸோ அதை பண்ணுங்கள், கூட உடம்பு எப்படி ஒர்க் ஆகுதுன்றது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு எலிமினேஷன் டயட்டு தான், ஸோ பாடியை கரெக்டாக வச்சுருக்கிறதுக்கு மினிமமான விஷயங்கள் நம்ம கொடுக்குறோம். ஸோ
இதில் நிறைய எலிமினேஷன் ப்ராசஸ் நடக்கும், அதெல்லாம் என்ன ஏதுன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு சில பேருக்கு தோணும் காஃபி குடிக்கலாமா டீ குடிக்கலாமா அது மட்டும் எனக்கு விடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அப்படி சொல்கிறீங்கன்னா முதல்ல அது ஏன் உங்களுக்கு தோணுதுன்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். காஃபி டீ அது குடித்தாதான் அந்த நாள் எனக்கு ஓடும் அப்படின்னா உங்கள் உடம்புல எனர்ஜியே இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடில் சத்து கிடையாது, அப்படி இல்லைன்னா நீங்கள் தூங்குகிற தூக்கம் ஒழுங்காக இல்லை, அதனால தான் உங்களுக்கு அந்த எனர்ஜி இல்லை. அதுக்காக ஆர்டிஃபிஷியலாக உங்களுக்கு ஒரு கிக் தேவைப்படுது. ஸோ அதை ஸ்டாப் பண்ணுங்கள். இல்லை எனக்கு அப்படிலாம் சத்து குறைபாடுல இல்லைன்னா ரொம்ப கரெக்டாக தான் சாப்பிட்றேன் அப்படின்னா அதை மீறி என்ன காரணம்? சொசைட்டிக்காக குடிப்பீங்களா இருக்கும், ஒரு கம்பெனி கொடுக்கறதுக்காக நாலு பேர் கூட போகணும், அந்த ஒரு பேச்சுக்காக சும்மா அப்படியே குடிப்பீங்க. ஸோ இதை ரெண்டையும் விட்டுருங்க, இது உடம்பு கெடுதல் தான். ஸோ கொஞ்ச நாள் உங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்கள் ஹெல்த்து எவ்வளோ செம்மையாக க்யூர் ஆகுதுன்னு பாருங்கள், எவ்வளோ நல்லா ஹீல் ஆகுதுன்னு பாருங்கள். இதில் முக்கியமான இதுவே இந்த லைஃப் ஸ்டைலோட ஃபிலாசபி தான், அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கே நல்லா ரிசல்ட்ஸ் தெரியும். இதில் வேணும்னா இன்னும் நிறையா டயட்டு நிறைய ரெசிபீஸ் வேணும்னா தென்றல்னு ஒருத்தர் இருக்கார், தென்றல் ஃபவுண்டேஷன் டிவின்னு சொல்லிட்டு, அவரோட வீடியோஸ் நிறையா பாருங்கள். அப்புறம் இன்னொருத்தவங்க முன்னாடி ஒருத்தவங்களை பார்த்துருக்கேன், அவங்களோட இதுலேயே கொஞ்சம் ரீசெண்டாக தான் பார்த்தேன், அவங்களோட சேனல் ஒன்று இருக்குது, அவங்களோட சேனல் பேர் ஞாபகம் இல்லை, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதிலே பாருங்கள், கொஞ்சம் நிறையா வீடியோஸ் போட்டிருக்காங்க. இந்த ரூல்ஸை மட்டும் தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டயட்டை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு தலைவலி மாதிரி வர்ற மாதிரி தோணுச்சுன்னா பிகினிங்கில் தான் வரும், எப்பயுமே வராது. இதை ஆரம்பித்த புதுசில் வேணால் தலைவலி மாதிரி ஏதாவது வரும், அப்படி எதுவும் வந்துச்சுன்னா எலுமிச்சம்பழம் ஒரு அரை எலுமிச்சம்பழம் ஒரு ஒரு லிட்டர் தண்ணியில் கூட மிக்ஸ் பண்ணி குடிங்க, அது அப்படியே சரியாயிரும். டைரியா மாதிரி வந்ததுன்னா பயப்படாதீங்க, அதெல்லாம் உடம்போட எலிமினேஷன் ப்ராசஸ் தான். ஸோ அதெல்லாம் என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை டயர்டாகவே இருக்காது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு டயர்டாக இருந்ததுன்னா தண்ணியில் கொஞ்சம் கல்லுப்பும் நாட்டு சர்க்கரையும் மிக்ஸ் பண்ணி குடிங்க. ஸோ என்ன இது வேணாலும் எலிமினேஷன் நிறையா நடக்கும், உடம்புலேருந்து நிறையா விஷயம் வெளியே போகும், ஏதாவது கொப்பளமாக இருக்கலாம், சளி, வாந்தி, பேதி, எது எதுவாக வேணால் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா அதுக்காக பயப்படாதீங்க, உடம்பு க்ளீன் பண்ணிக்குதுன்ற மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் ஏதாவது நடக்குதுன்னா தாராளமாக டாக்டரை போய் பாருங்கள். டாக்டர்ன்றவர் கொஞ்சம் உடம்பு புரிஞ்சு உங்களுக்கு மருத்துவம் பார்க்குறவங்களா இருக்கணும். மரபு வழி மருத்துவமாக இருந்தால் பெஸ்ட்டு. மருந்து மாத்திரைன்னு கெமிக்கல்ஸை கொடுக்காம க்யூர் பண்ணக்கூடியவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க, ஆனால் அவங்கள கரெக்டான ஆளாக பார்க்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. ஸோ முடிஞ்சளவு நாடி பார்த்து கரெக்டாக சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும். அது படி உங்களுக்கு கெமிக்கல்ஸ் இல்லாமல் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்களா இருந்தாங்கன்னா பக்காவாக இருக்கும். ஸோ உடம்பை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். முடிஞ்சால் அந்த மாதிரி ஒருத்தவங்களை தேடி கண்டுபிடிச்சிட்டு கூட இது நீங்கள் ஆரம்பிங்க. இல்லை ஓரளவு நான் ஒரு நேச்சுரலான லிவிங் தான் முடிஞ்சளவு ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டதுக்கப்புறமா கூட தேட ஆரம்பிங்க. இல்லை ரொம்ப முக்கியமான விஷயம், முடிஞ்சளவுக்கு நீங்களே உங்கள் சாப்பாட்டை ரெடி பண்ணுங்கள். இல்லை அம்மாவை சொல்கிறது, ஒய்ஃபை சொல்கிறது, இல்லை ஹஸ்பண்டை சொல்கிறது, அப்பாவை சொல்கிறது, அப்படி மற்றவங்களை ப்ரிப்பேர் பண்ண சொல்லாதீங்க, நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான சாப்பாடை. ஸோ இதை நீங்கள் ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் அந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். எப்பயும் ஒரே மெனு இருக்காது, ஏன்னா எப்பயும் ஒரே மாதிரி உங்களுக்கு தோணுது. இன்றைக்கி காரமாக சாப்பிட்ணுன்னு தோணுதுன்னா பெப்பர் போடுவீங்க. ஸோ ஏதாவது ஒன்று மாறிக்கிட்டே இருக்கும், உங்களோட உடம்பு என்ன சொல்லுவோ அதை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். என்ன சொல்லுவாங்கன்னா பொதுவாக அவங்க ஒழுங்காக பண்ணலை, அதனால் நான் ஃபாலோ பண்ணலை, என் வீட்டில் ஒத்துழைக்கல, அப்படி இப்படின்ற பேச்செல்லாம் வரும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, உங்களுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. உங்களோட விஷயத்தில் தான், உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியில் தான் நீங்கள் இதை பண்ணணும். ஒருத்தவங்களுக்கு சமைக்க தெரியல அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்கிறதுக்குண்டான தகுதி இல்லை அப்படின்றது என்னோட புரிதல். ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்களே சமைச்சு பழகுங்க. இன்னொருத்தவங்க நம்பி இருக்காதீங்க, நம்பி இருக்கிறதுனால இன்னொருத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, உங்களுக்கு தேவையானதை நீங்களே செய்யுங்க. இல்லை ஒன்று என்னென்னா, நீங்களே சமைக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், அடுத்து நம்ம செய்ய போகிற விஷயம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்க போகுதுன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ இதிலே நீங்கள் சமையலை நல்லா கற்றுக்கலாம். சின்ன சின்ன விஷயம் தான் பண்ண போகிறீங்க, எல்லாமே பேசிக்கான விஷயம். ஒவ்வொரு விஷயமோட டேஸ்ட் என்னென்னது உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். ரொம்ப முக்கியமாக இந்த டயட்டாக இருக்கும்போது உங்களுக்கு எனர்ஜி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் சோம்பேறித்தனமாகவே உங்களுக்கு இருந்தாலும் அந்த அதெல்லாம் இந்த டயட்டுக்குள்ளே வந்தப்பறம் இருக்காது, உங்களுக்கே ரொம்ப சுறுசுறுப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நீங்களே தாராளமாக ரெடி பண்ணி சாப்பிட்லாம்.
பசி எடுக்காமல் சாப்பிடக்கூடாதுன்றது ஒரு பெரிய ரூல், அதை மட்டும் எப்பயுமே பிரேக் பண்ணாதீங்க. கொஞ்சம் கூட சாப்பிடக்கூடாது, நாட் ஈவன் டு டேஸ்ட். ஒரே ஒரு சின்ன திராட்சை பழத்தை எடுத்து டேஸ்ட் பண்ணால் கூட உடம்புல இன்சுலின் ஹார்மோன் செக்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். உடம்பில் ஹியூமன் க்ரோத் ஹார்மோன் எப்போ ஆக்டிவேட் ஆகும்னா, நீங்கள் அந்த பசி ஸ்டேட்டு வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற ஹியூமன் க்ரோத் ஹார்மோன் இன்சுலின் இல்லாதப்போ தான் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீங்கள் அப்பப்போ ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கீங்கன்னா அது வேலைக்கே ஆகாது. ஸோ பசி எடுக்காத வரைக்கும் தொடவே கூடாது. அது ஃப்ரூட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஒரு எந்த விஷயமா இருந்தாலும் சரி, தண்ணி மட்டும்தான் பசி எடுக்காத வரைக்கும். பசி எடுத்தால் தான் எதாக இருந்தாலும் சாப்பிட்ணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா அப்புறம் கரெக்டான ரிசல்ட்ஸ் எவ்வளோ வருஷம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் கிடைக்கவே கிடைக்காது. ஒரு சின்ன ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு சின்ன ஒரே ஒரு ஒரு திராட்சை பழம் மட்டும் டேஸ்ட் பார்க்குறக்காக வாயில் கடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே ஒரு 20 நிமிஷம் இருக்கும் அந்த டேஸ்ட்டு. அது ஆரம்பித்த உடம்பில் இருக்கக்கூடிய ப்ராசஸ்ஸு. ஸோ அதை பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ டேஸ்ட் பண்ணுறீங்கன்னா சமைக்கும்போது அப்படியே சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். டேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து 1 hour கழிச்சுட்டு வந்து மறுபடியும் சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இப்போ சாப்பிட்றீங்கன்னா அடுத்து உங்களுக்கு எவ்வளோ நேரம் வரைக்கும் பசிக்காமல் இருக்குன்றதை பாருங்கள். ஸோ அதில் தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் இப்போ அடிக்கடி சாப்பிட்றவங்களா இருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு உடம்பு ரெடியாக ரெடியாக அது உங்களுக்கு ரெண்டு சாப்பாட்டுக்கு உண்டான இடைவெளி ரொம்ப குறையும். அதுக்கப்புறம் உங்களுக்கு உடம்பு நல்லா க்ளீனாக ஆரம்பித்ததுக்கப்புறமா மறுபடியும் அதுக்கு உண்டான கேப் குறையும். சாப்பிட்றது ரொம்ப சீக்கிரமாகவே செரிச்சிரும். ஸோ உடம்பு ரெடி ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம், நல்லா ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ பசிக்காதப்போ எதுவும் சாப்பிடக்கூடாது. நடுவில் யாரும் எதுவும் கொடுக்குறாங்கன்னா வாங்கிட்டு அப்புறமா சாப்பிட்றேன்னு கூட சொல்லிடுங்க. இல்லை மேபி ஒரு வேளை உங்களுக்கு ரொம்ப முக்கியமான சாப்பிட வேண்டிய விஷயம்னா கூட சாப்பிடும்போது சாப்பிடுங்க, நடுவில் நடுவுலாம் எதுவும் சாப்பிடக்கூடாது. ஓகே, நான் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள். ஒரு வேளை நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்க டயட்டை அப்படின்னா, ஸோ முடிஞ்சளவு என்னென்ன நியூவான்சஸ் இருக்குமோ எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் நிறைய டவுட்ஸ் எல்லாம் வரும். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்குன்னா அதை கேளுங்க. மறுபடியும் ஒரு வீடியோ மாதிரி போடுறேன். நான் முடிஞ்சளவுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு லைஃப் ஸ்டைல், ஒரு காலையில் எஞ்சிக்கிறதுலேருந்து என்ன பண்ணுன்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ அதுவும் நீங்கள் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதை ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த நீங்கள் டயட்டை ஃபாலோ பண்ணும்போதே உங்களுக்கு அந்த லைஃப் ஸ்டைல் வந்துடும். பட் இருந்தாலும் நான் ஒரு வீடியோ ஒன்று போடுறேன், அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மாதிரி நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம் அப்படின்றது. ஓகே, இது ரொம்ப பெரிய வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்காக உங்கள் டைமை முழுமையாக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.